السلام عليكم ورحمة الله وبركاته. نلاقي إنجلا. إحنا ما ورا بندقية بربو ده، عند بندقية بير تري ما. بكريت بندقية. هذا كنور بير رك تري ما. يد الله أبدين سلوا عنك. سلوا بقى لا. يد الله. آه، إحنا يد الفطر منادي منجد الله رمضان سلوا أملا. هذا كبير إيه نده؟ يد الفطر. سريعة. إحنا يد كبير إيه نه؟ يد الله. الله أن سلوا عنك. எல்லாரும் ஒரு நாள் இறந்து போயிடுவாங்க. சோ இறந்து போயிட்ட பிறகு அல்லாஹ் நம்மள மறுபடியும் எழுப்பி கேள்வி கணக்கு கேட்பான். கரெக்ட்டா நம்மள எழுப்பி கேள்வி கேட்பான். நம்ம அது மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் இல்லையா? மறுமை நாள் இருக்கு. அப்ப வந்து நம்மள அல்லாஹ் எழுப்பி கேள்வி கேட்பான்னு நினைக்கிறோம், நம்புறோம் இல்லையா? அது மாதிரி விஷயத்தை அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நீ எப்படி இறந்து போனவங்களை எப்படி உயிர்ப்பிப்ப அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கறான், உங்களுக்கு அது மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்கறான். இறந்து போனவங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்போம் அப்படிங்கிறது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன யார் சொன்னா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் என்னுடைய மனசு வந்து உறுதிப்படுறதுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு நாலு பறவைகளை பிடிச்சி நல்லா பேர் சொன்னால் வர்ற அளவுக்கு பழக்கிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு என்ன செய்யுங்க, அதையெல்லாம் அறுத்துட்டு வெட்டி அறுத்துட்டு துண்டு துண்டாக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு இடத்துல மலை உச்சியில் வச்சுருங்க. எதை வைக்க சொன்னாங்க? நாலு பறவைங்களை நல்லா பழக்கிட்டு முத வந்து கூப்பிட்டா வர்ற அளவுக்கு பழக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அறுத்துட்டு எல்லாத்தையும் துண்டு துண்டாக்கிட்டு அதை வந்து மலை உச்சியில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு நீங்கள் கீழே நின்று கூப்பிடுங்க அப்படின்னு நல்லா சொன்னான். அதே மாதிரி இவர் என்ன செஞ்சார், முத நாலு பறவைகளை பிடிச்சி நல்லா பழக்கிட்டு பேர் சொல்லி வர்ற அளவுக்கு வச்சுட்டு ஒரு நாள் அதெல்லாம் அறுத்து எல்லாத்தையும் வெட்டிட்டு துண்டு துண்டாக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு கூரை வந்து மலை மேலே வச்சுட்டு கீழே நின்றுட்டு எப்படி கூப்பிட்டாங்க, பேர் சொன்னால் வந்துச்சுல, அதேமாதிரி கீழே நின்றுட்டு கூப்பிட்டாங்க. அந்த பறவைகள்லாம் உயிர் பெற்று வந்துச்சு. ஏன்னா எப்போ எந்த நிலைமையிலேருந்து அறுத்து துண்டு துண்டாக்கி வெறும் மாமிச கறி துண்டாக்கி இருந்தது இங்கே அங்கே இருந்ததெல்லாம் ஒன்றா சேர்ந்து பறந்து வந்துச்சு, பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா பறந்து வந்துச்சு. இது மாதிரி தான் இறந்தவங்களை உயிர்ப்பிப்போம் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து சொல்லி காட்டினான். இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். சரியா, இதுமாரி நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.